வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனே அடுத்த வீடியோக்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி வித்தியாசமான செடிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகுது, ஒரு பழஞ்செடி ஆகுது, ஒரு ரோஸ் ஆகுது, ஒரு ஃப்ளவர்ஸ், எது வேணுமோ நமக்கு கிடைக்கும். ஆன்லைனில் எல்லா பிளான்ஸும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கேட்டாலும் நாங்கள் அனுப்பிவிடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எந்த வகையான பழஞ்செடி கேட்டாலும் ஓகேங்களா? ஒரு நர்சரியில் போய் நீங்கள் எப்படி வாங்குறீங்க, ஒரு வந்து ஒரு ரோட்டு கடையில் போய் எப்படி வாங்குங்க, அதே மாதிரி நாங்கள் பாக்ஸை பேக் பண்ணி அனுப்புறோம் ஓகேங்களா. மண்ணை கொட்டிட்டு அனுப்பிடுங்க. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் பார்க்க பாருங்க ஓகேங்களா. இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி. இந்த ரெட் நெல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கும். சிகப்பு கலர் இருக்குது இலைய பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலர் இருக்குது, பிரான்ச்சஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் செடி பார்த்துங்க, அந்தளவுக்கு புஷ்ஷாக இருக்குது. இப்போ புது பீஸ் வந்திருக்குனால செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி செடியாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்ட் அடி, இது பார்த்திங்கன்னா தெரியுங்க அடியில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சீலிங் பிளான்ட்டு இங்கே ஒட்டு கட்டியிருப்பாங்க ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே செடி வச்சாலும் காய் வரும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு செடி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஒவ்வொரு கிளைமேட்டை பொறுத்து மாறிடும். மினிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு செடியை வாங்கி வாங்கி அப்போ தான் உங்களுக்கு காய்கள் வரதுக்கு கொஞ்சம் கூக்கியாக ஈல்டு தெரியும். ஏன்னா இது வந்து மகர்ந்த சேர்க்கை நடைபெறணுங்க. இந்த பூ வந்து 100 பூவுக்கு போய் ஜாயின் பண்ணும்போது தான் அது பூ காய் எடுக்க ஆரம்பிக்கும். ஒரே செடி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை, பக்கத்தில் உங்களுக்கு புளிய மரமோ இல்லை பக்கத்தில் எங்கன்னா ஒரு காட்டு நெல்லி மரமோ இருந்தால் உங்களுக்கு வந்து வைக்க வேண்டிய அவசியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மகன் சேர்க்கை குருவி மூலியமோ இல்லை பறவைகள் மூலியமோ ஏதோ ஒரு அணில் மூலியமோ ஏதோ ஒரு மூலியமோ பரவும் ஓகேங்களா. அது மாதிரி பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் நெல்லி பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து சிகப்பாக இருக்குன்னா பழம் பார்க்குறதுக்கே சிகப்பாகவே இருக்குங்க. மேலே தோல் எல்லாமே சிகப்பாகவே இருக்கும், காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும், சிகப்பாகவே இருக்குது. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம நார்மல் நெல்லிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க ஓகேங்களா. ஒரு காட்டு நெல்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இலை எப்படி இருக்குது, இந்த இலை பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்குங்களா, அதே மாதிரி காய்களும் வைக்கும் ஓகேங்களா. நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாமுன்னா 100% வைக்கலாங்க. மாடி தோட்டத்தில் வைக்கலாம், நீங்கள் நிலத்தில் வைக்கிறதா தான் வச்சுக்கலாம். ஒரு பெரிய மரம் ஆரம் நீங்கள் கட் பண்ணி விட்டு ஒரு ப்ளூமிங்காக வளர்த்தீங்கன்னா போதும், சீக்கிரமாகவே ஈல்டிங் வந்துடுங்க ஓகேங்களா. எல்லா பிளான்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக சூப்பராக ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குங்க. பாருங்கள் இந்த செடியை பாருங்களே, நம்பர் ஒன் குவாலிட்டியில் இருக்குது. பாருங்கள் பக்கத்தில் போகிறார் அவரே சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் ஓகேங்களா. பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்குது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இந்த செடியை பாருங்களே செம்மையாக இருக்குது. நாலு பிரான்ச்சோட சிங்கிள் பிரான்ச்சோட இங்கே பாருங்கள் துளிர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து எளிய இல்லாதெல்லாம் அனுப்பியிருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான புது பிளான்ட் வந்திருக்குனால பிளான்ட் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. சூப்பரான குரோத் இருக்குது ஓகேங்களா. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெட் நெல்லி பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. இப்போ ஸ்டாக் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க, நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் போய் கேட்லாகில் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கொதி சார்ஜ் அங்கே பே பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. மாடி தோட்டத்தில் வைக்கிறது இந்த மாதிரி ரேரான ஃப்ரூட்ஸ் வேணும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம். நேரில் வரதா இருந்தால் எப்போ ஒகேனக்கல் வந்தாலும் நம்ம நர்சரிக்கு வரலாம். இல்லை இங்கே தருமபுரி பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க ஓகேங்களா. நீங்கள் எப்போ வந்தால் நர்சரி வந்து பார்த்து நேரில் வந்து கூட வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு எந்த செடி பிடிச்சதோ அது வாங்கிட்டு போகலாம். அவ்வளோ அற்புதமாக நிறைய செடிகள் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ இன்னும் நிறைய சந்திக்கலாம் ஓகேங்களா. நிறைய ஃப்ரூட்ஸோடு சந்திக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ டு ஆல், பை பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.